விநாயகர் சதுர்த்தி ஓணம் பண்டிகை தொடர் சுபமுகூர்த்த நாட்கள் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை இருமடங்கு உயர்ந்து விற்பனையானது. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்படும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. மேலும் ஓணம் பண்டிகை தொடர் சுபமுகூர்த்த நாட்கள் வருவதால் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை இருமடங்கு உயர்ந்து விற்பனையானது. கிலோ 500 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ 1800 ரூபாயாகவும் பிச்சைப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஓணம் பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பூக்களின் விலை மேலும் அதிகரிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, நாளைக்கு கடுமையான முகூர்த்தம் இருக்குது. இது போக திருவனந்தபுரம், கேரளா எல்லா இடமுமே வந்து நிறைய ஓணம் பண்டிகை வந்து நெருங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரெண்டாவது ஓணம். மல்லிகைப்பூ வந்து நேற்றுக்கு வந்து 600-700 ரூபா விற்ற மல்லிகைப்பூ வந்து இன்றைக்கி 1800 ரூபா. பிச்சிப்பூ வந்து நேற்றுக்கு 300-400 ரூபா விற்ற பிச்சிப்பூ வந்து இன்றைக்கி 1100 ரூபா. ஒரு கிலோ சம்மங்கி 150 ரூபா விற்ற சம்மங்கி, 100 ரூபா விற்ற சம்மங்கிலாம் வந்து இன்றைக்கி 400 ரூபா விலை. ஒரு தாமரப்பூ 10 ரூபா விலை. 20 ரூபா விற்ற துளசி வந்து 50 ரூபா. வாடாமல்லி வந்து இன்றைக்கி ஒரு கிலோ 30 ரூபா விற்ற வாடாமல்லி வந்து இன்றைக்கி 80 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி விற்றுட்டு இருக்கு. மூணு மடங்கு எல்லா பூவுமே விலை ஏறி இருக்கு. ரெண்டாவது தொடர் மழை காரணமாகவும் எல்லா பூக்களும் நல்ல விலை உயர்ந்திருக்கு. விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி சென்னை மயிலாப்பூர் சந்தையில் பூஜை பொருட்கள் பூக்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. சிறிய களிமண் விநாயகர் சிலை மற்றும் குடைகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதேபோன்று பூக்கள் காய்கறிகள் விற்பனையும் அதிகளவு நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதே சமயம் தொடர் மழையால் நாகை மாவட்டத்தில் பூக்கள் பூஜை பொருட்கள் விற்பனை சரிந்து காணப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி பூஜைகள் செய்ய பொதுமக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் நாகையில் பெய்து வரும் மழையால் விழாக்கால விற்பனை முடங்கியது. களிமண் பிள்ளையார், எருக்கம்பூ, வாழை இலை, மலர்கள், நாவல் பழம் உள்ளிட்டவை விற்பனை ஆகாததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனா்.